அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல உள்ள வளர்த்தமிழ்ன்ற தலைப்புக்கு கீழே உள்ள குறிப்புகள் தான் பார்க்க போறோம். அதுல வந்து இன்னைக்கு சீர்மை மொழி தான் நம்மளோட தலைப்பு. முதல்ல சீர்மை மொழினா என்னன்னு பார்த்தலாம். சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். சீர்மைக்கு என்ன பொருள்னா ஒழுங்குமுறை, அதுதான் பொருள். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியில பல வகையான ஒழுங்குமுறை இருக்கு. அதுல சொற்சிறப்பு ஒழுங்குமுறைன்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இருவகை திணைகள் உண்டு. தமிழ்ல இருவகை திணைகள் உண்டு. அது என்னன்னா உயர்திணை அகிரிணை. உயர்திணை அகிரிணை. உயர்திணைனா மக்கள், கடவுள் அதாவது தேவர், தேவர்னா கடவுள், உயர்திணைன்னு சொல்றாங்க. மக்கள், தேவர், தேவர்னா கடவுள், அவங்கெல்லாம் உயர்திணை. அகிரிணைனா பகுத்தறிவு அல்லாத உயிரினங்கள், உயிரற்ற பொருட்கள். பகுத்தறிவு அல்லாத உயிரினங்கள், உயிரற்ற பொருட்கள், அவங்கெல்லாம் அகிரிணைன்னு சொல்றாங்க. உயர்திணையில் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். உயர்திணைக்கு ஆப்போசிட் வந்து தாழ்திணை என்று அமைய வேண்டும். அப்படி இருக்கணும், தாழ்திணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அகிரிணை, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர்கள். அதாவது உயர்திணைக்கு ஆப்போசிட் அதாவது எதிர்ச்சொல்ல தாழ்திணை அப்படின்னு நேரடியாக டைரக்டாக சொல்லாமல் அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணைன்னு அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. உயர்வு அல்லாத திணை என்று மறைமுகமாக நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பெயரிட்டனர். எடுத்துக்காட்டு வந்து பாகற்காய். பாகற்காய், பாகற்காய் என்ன சுவை கொண்டது? கசப்பு சுவை கொண்டது, அது நமக்கு தெரியும். அதை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய், கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாருங்க, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா இனிப்பு, இனிப்பு அல்லாத காய், இனிப்பு அல்லாத காய் தான் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்னு நம்ம முன்னோர்கள் தாழ்திணைய டைரக்டாக சொல்லாமல் அகிரிணையில் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய், கசப்பு காய்ன்னு சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பெயரிடுவதில் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. இதுமாரிலாம் பெயரிடுவதில் ரொம்ப புலமை வாய்ந்தது தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி கேட்கலாம்னா இருவகை திணைகள் என்னென்னு கேட்கலாம், அதுக்கு எடுத்துக்காட்டு கேட்கலாம், அப்புறம் தாழ்திணையை எப்படி கூறலாம் அப்படின்னு கேட்கலாம், அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை அகிரிணைன்னு கூறலான்னு கேட்கலாம். இதுக்கு அகிரிணைக்கு எடுத்துக்காட்டு பாகற்காய். பாகற்காயை எப்படி பிரிக்கலான்னு கேட்கலாம், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதுக்கு இனிப்பு அல்லாத காய், கசப்பு காய் டைரக்டாக சொல்லாமல் பாகு பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு சொல்லலாம். இதுமாரிலாம் டிஃப்ரெண்ட்டாக விதவிதமாக கேள்வி கேட்கலாம். பார்த்துக்கோங்க. நாளைக்கு அடுத்த தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.